ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செட்டிநாடு கந்தர்ப்பம் எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அளவு வந்து நாங்கள் ஓரளவுக்கு பச்சை அரிசி எடுத்துருக்கோம். ஓரளவுக்கு பச்சை அரிசி எடுத்துகிட்டு அதை ஈக்குவல் ஆக்கிட்டு அது மேலே நரம்புற வரைக்கும் உளுந்து போட்டுக்கோங்க. நாங்கள் ரெண்டு அளவுக்கு எடுத்துருக்கோம். ரெண்டு அளவுக்கு போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் அளவு. இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊற வச்சுட்டு கிரைண்டர்லாம் ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட அரிசி வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம கிரைண்டரில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கப்பா வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு மூடி தேங்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் பாதாம் வந்து பாதாம் எல்லாம் முந்திரி இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம். நாங்கள் வந்து 10 பாதாம் சேர்த்துக்கோங்க அதில். அப்புறம் ஏலக்காய் வந்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மெல் வரும், வாசமாக இருக்கும் ஃப்ளேவருக்காக. அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஆஃப் உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சக்கப்புறம் நம்ம பணியாரம் சுடலாம். ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவை நைஸாக ஆட்டி எடுத்துக்கிட்டாச்சு. எண்ணெயை நல்லா சுடு பண்ணக்கப்புறம், நல்லா கொதிச்சக்கப்புறம் இந்த மாதிரி குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மாவு வந்து ஈஸியாக போய் விழும். அதனால் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க குழிக்கரண்டியில். எடுத்துகிட்டு இப்போ எண்ணெயில் ஊற்றிடலாம். ஸ்லோவாக ஊற்றுங்க, ரொம்ப ஸ்பீடாக ஊற்றிடாதீங்க. நல்லா பபுள்ஸாக வருது. அது கீழே இருந்து நல்லா புஃப்னு மேலே வரணும். பார்த்தீங்களா, இந்த இது ஃபஸ்ட்டு ஊற்றினது நல்லா புக்குன்னு வந்துருக்கு. கொஞ்சம் டைம் ஆகும், நல்லா டைம் கொடுங்க அது வேகிறதுக்கு. நிறையாவும் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் பெரிய பேனாக, நல்ல இடம் வேணும். பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி கேப் கேப்பாக ஊற்றுங்க. நெருக்க நெருக்க ஊற்றுனீங்களா எல்லாமே ஒட்டிக்கும், பிரிஞ்சு வராது. திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பணியாரம் நல்லா இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட செட்டிநாடு கந்தர்ப்பம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு. இதோட ஸ்பெஷலே வந்து நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் எண்ணெய் பிடிக்கவே பிடிக்காது. சில பேர் டயட்டில் இருக்கோம், ஐயோ கொலஸ்ட்ரால் ஏறிடுமே அப்படிலாம் நினைப்பாங்க. இது அப்படிலாம் இல்லை, ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா சாப்பிடலாம். இப்போ நம்மளோட கந்தர்ப்பத்தோட பணியாரம் கரை எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. சுற்றி இது உங்களுக்கு பசங்களுக்கு பிடிச்சி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி கிளிக் பண்ணிடுங்க.